குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய ராசி பலாபலன்களை பார்க்கலாம். நாள் 9 ஜூலை 2021. இன்றைய ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக நாம் பார்க்கக்கூடிய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று பிலவ வருஷம், உத்தராயணம், கிரீஷ்மருது, ஆனி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 9 ஜூலை 2021. இன்று சதுர்தசி காலையில் 6:02 வரைக்கும் இருக்குது. அதன் பின் அமாவாசை. திருவாதிரை நட்சத்திரம், நட்சத்திர யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி சர்வ அமாவாசை, அதாவது வெள்ளிக்கிழமை, திருவாதிரை, அமாவாசை, இது மூணு சேர்ந்து வரக்கூடிய நாள் என்பது மிகவும் உத்தமோத்தமமான நல்ல நாளாக நம்முடைய சம்பிரதாயம் நமக்கு சொல்லியிருக்கு. இன்றைய நாளில் முன்னோர்களை வணங்கினோம்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். இன்றைய ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யவகண்டம் மதியம் 3:30 முதல் 4:30 மணி வரை, குடிகை காலம் காலையில் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷபராசியில் ராகு, மிதுன ராசியில் சூரியன், புதன், சந்திரன், கர்க்கடக ராசியில் செவ்வாய், சுக்கரன், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் வக்ரநிலையில் சனி, கும்பராசியில் வக்ரநிலையில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். இந்த இரட்டை மனநிலை என்பது நிச்சயமான முறையில் மாறும். ஒரே முகமாக நீங்கள் அனைத்து முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பான முறையில் நீங்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரம் சீரடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசியில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்களை அள்ளித்தரும் வகையில் அமைந்திருக்கிறது. அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். எந்தெந்த விஷயங்களெல்லாம் ஒரு தடங்கல்கள் இருந்தோ அந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் மிகச்சிறப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன், சந்திர பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் ராகுவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இந்த மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கும். ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வீண் பயம் கவலை நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை
நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு பல விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் சீரடையும், கடன்கள் நிவர்த்தியாகும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் புத பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறார். முன்னேற்றங்கள் வந்து சேரும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலையில் மாற்றங்கள் வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்து மீண்டும் துளிர் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை பாக்யஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய ஒரு சஞ்சாரம். எந்த விஷயமும் மிக அனுகூலமாக உங்களுக்கு நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம், செவ்வாயினுடைய பார்வையை சேர்த்து 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம். பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வலுவடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துகிறோம். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது, தொழில் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போதெல்லாம் நீண்ட ஆலோசனை அவசியம். ஒரு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடைகள் நீங்க பெறுவீர்கள். அடுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் பலப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ, பல விதத்திலும் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை மாறும். சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும். உறவுகளுக்குள் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அகலும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கோச்சார சந்திரனுடைய ஒரு சஞ்சாரம் சஷ்டாஷ்டகத்தில் அமைஞ்சிருக்குது. சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். கடன்கள் நிவர்த்தியாவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. நிச்சயமாக தொழில நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் தெளிவடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் புதனுடைய சஞ்சாரம், 9ஆம் இடத்தை செவ்வாய் குருவினுடைய பார்வை. எந்த காரியங்களும் மிக அனுகூலமாக நடக்கும். திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள். புதிய செயல் திறன் உங்களுக்கு உருவாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வலுவடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை
நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள். மனதில் உறுதி பிறக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்களை மிக அழகாக நேர்த்தியாக திட்டமிட்டு நீங்கள் செய்து முடிப்பீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அகலும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.